வணக்கம். முக்கிய செய்திகள். மகளிர் உரிமை தொகை 1000 வழங்கும் திட்டத்தில் புதிய மாற்றம், புதிய தளர்வு, இனி இவர்களுக்கும் 1000 கிடைக்கும். யாருக்கெல்லாம் புதுசாக கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது, அதிகாரப்பூர்வமாக வரலனாலும் ஒரு தகவல் இணையத்தில் வெளியாக இருக்குது. அது யாருக்கு அப்படின்னா, முன்னாள் அரசு, அதாவது ரிட்டையர் ஆன முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவி, அவங்களுக்கும் கொடுக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஜியோ யூஸ் பண்ணும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியாக வந்திருக்கு. April 25 முதல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐபிஎல் பார்க்குறீங்கள, ஜியோ சினிமா ஆப்பில் வந்து புதுசாக கட்டண விவரம் அறிவிக்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பம் எக்கச்சக்கமாக இருக்கும், ஸோ அதனால் வெளியே யாரும் வர வேண்டாம், குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோட்டக் மகேந்திரா வங்கியில் ஆன்லைன் மூலம் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்த்தல், புதிதாக கிரெடிட் கார்டுகளை வழங்க தடை விதித்தது ரிசர்வ் வங்கி. அரசியல் சட்டப்படி அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி பெறும் உரிமையை அளித்திட வேண்டும் என்று முதல்வருக்கு பொது பள்ளிக்கான மாநில மேடை கோரிக்கை விடுத்துள்ளது. TNPSC தேர்வுகளுக்கான ரிவர்ஸ்ட் ஆனுவல் பிளானர் வெளியாகி உள்ளது. Group 4 exam June 9 நடைபெற இருக்கிறது. Group 1 prelims July 13 நடைபெற உள்ளது. Group 1P, Group 1C post July 12 நடைபெற உள்ளது.